ஹாய் ஹலோ வாய்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் டெக் ப்ரோ. ஸோ உன்னை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் பெல்பைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம மானிட்டைஸ் மோடு ஆன் பண்றது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் கிளியரா புரியும். ஸோ ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க 12 மாசத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் அவர் அது ரெண்டுமே ரீச் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மானிட்டைஸ் அப்ரூவல் கிடைக்கும். ஸோ அப்ரூவல் கிடைச்ச பிறகு நிறைய பேருக்கு எப்படின்னா மானிட்டைஸ் ஆன் பண்றது. ஸோ அது புதுசா செட்டிங்ல ஆட் ஆகுமா, அது எப்படி எனக்கு சுத்தமா புரியல. ஸோ நிறைய பேர் சரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ எப்படி நம்ம மானிட்டைஸ் ஆன் பண்றது. ஸோ நீங்க 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் அவர் நீங்க ரீச் பண்ண பிறகு யூடியூப்ல நீங்க மானிட்டைஸ் அப்ரூவல் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணணும். ஸோ ரிக்வஸ்ட் சென்ட் பண்ண பிறகு ஸோ மானிட்டைஸ் அவங்க யூடியூப்ல இருந்து அப்ரூவல் தருவாங்க. அப்ரூவல் தந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு ஜஸ்ட் உங்க யூடியூப் ஸ்டுடியோலயே அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ புதுசா ஒரு ஆப்ஷன் அன்லாக் ஆகும். ஸோ அதை பார்த்தா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் என்ன என்னன்னு கிளியரா தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம், லெட்ஸ் கோ. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம மானிட்டைஸ் மோட் ஆன் பண்றதுன்னு சொல்லிட்டு. அது எப்படி ப்ரோ பண்ணணும் ஸோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க 12 மாசத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் அவர் நீங்க ரீச் பண்ணும். அதை பத்தி எனக்கு தெரியல ப்ரோ, அது என்னது ப்ரோ யூடியூப் ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா என் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ என் வீடியோல போஸ்ட் பண்ணியிருப்பேன் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் மானிட்டைஸ் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணும், எப்படி ப்ரோ ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா அதை பத்தி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி நான் அப்ரூவல் வாங்குறது, எத்தனை நாள் டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்த பத்தியும் கிளியர் கிளியர் பார்ட் பார்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கடைசியா எப்படி நான் ஃபைனலி அச்சீவ் பண்ணிட்ட பிறகு எப்படி நான் மானிட்டைஸ் மோட் ஆன் பண்றது என்ன ஏதுன்னு சுத்தமா புரியல ப்ரோ, எனக்கு காமிங்க ப்ரோ. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஸோ எனக்கு புரியல ப்ரோ, லாங்குவேஜ் புரியல ப்ரோ, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் சொல்றதும் இல்லாமல் நான் கிளியராக காமிக்கிறேன் எப்படி நான் மானிட்டைஸ் மோட் ஆன் பண்ணேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம், பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் எல்லாமே கிளியரா புரியும். ஸோ நீ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் எதுலேருந்து வந்து எப்போ பண்ணேன் சுத்தமா புரியாது. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம உள்ள மானிட்டைஸ் மோட் ஆன் பண்ணுறது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அதனால தான் நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுற பிறகு இதில் போயிட்டு யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், யூடியூப் ஸ்டூடியோ. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அப்டேட் கேட்குது, ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு டவுன்லோட் ஆகிடும், இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்ட பிறகு சைடில் சேனல் ஐக்கான் இருக்கா, ஸோ எந்த அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீழே வாங்க. கீழே பிறந்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வீடியோஸும் காமிக்கும். ஸோ கடைசியாக நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்ட பிறகு சைடில் இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி லோட் ஆகும் உங்களுக்கு. சில பேருக்கு சீக்கிரமாக வந்துடும், சில பேருக்கு ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் இது ரெண்டு தான் காமிக்கும். நீங்கள் மானிட்டைஸ் அப்ரூவ்ட் ஆன பிறகு சைடில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும், மானிட்டைஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும், மானிட்டைஸ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஆன் பண்ணால் போதும், ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டிக் அடிச்சு விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லைனாக நான் மூணுத்துக்கும் நாலுத்துக்கும் டிக் அடிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் எல்லாத்துக்கும் டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சேவ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவை கிளிக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்ட பிறகு இப்போ நீங்கள் பேக் வந்த பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் சிம்பிள் காமிக்கும் க்ரீன் கலரில். ஸோ இதோட மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் இந்த வீடியோலேருந்து காசு சம்பாதிக்க முடியும், மானிட்டைஸ் அப்ரூவல் கிடைச்சிருச்சு சொல்லி மீன். சில பேருக்கு எல்லோ டாலர் கிடைக்கும், எல்லோ டாலர் பார்த்தீங்கன்னா காமிக்கிற பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்லோக்கெல்லாம் நீங்கள் காசு சம்பாதிக்க முடியாது அப்படின்னு கிடைக்கும். ஸோ எல்லோலேருந்து எப்படி நம்ம க்ரீன் பண்ணலாம் அதை பற்றி ஒரு தனி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் சிம்பிள், இவ்வளோ தான் மானிட்டைஸ் ஆன் பண்ணுற விதம். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும், ஸோ எப்படி ப்ரோ மானிட்டைஸ் ஆன் பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியல ப்ரோ. அப்ரூவல் கிடைச்ச பிறகு நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லை ஜஸ்ட் உள்ளே போய் மானிட்டைஸ் மோடுன்னு இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணால் ஜஸ்ட் சிம்பிளாக முடிஞ்சிடும், அவ்வளோதான் மானிட்டைஸ் ஆன் கிடச்சிரும். ஆன் கிடச்ச பிறகு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்துடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்ததெல்லாம் இது கண்டிப்பாக புரியும். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் அண்டா.